இன்றைய மன்னா லூக்கா 2:10 முதல் பகுதி இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதுவும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டி நடந்த ஒரு சம்பவத்தை குறிக்கிற வசனமாகும். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய பிறப்பின் சமயத்தில் நடந்த ஒரு சில காரியங்களை குறித்தும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். வேதம் சொல்கிறது, மேய்ப்பர்கள் இரவிலே தங்களுடைய மந்தையை காத்து கொண்டிருந்த போது தேவதூதன் அவர்கள் மத்தியிலே தோன்றுகிறார். தோன்றின உடனே முதலாவது சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இதை தான் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிற ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், பயப்படாதிருங்கள். மேய்ப்பர்கள் இரவு நேரத்தில் மந்தையை காத்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு தேவதூதன் தோன்றிய உடனே நிச்சயமாகவே பயந்திருப்பார்கள். இது என்னவாக இருக்குமோ, எதற்காக இப்படிப்பட்ட ஒரு காட்சி என்று. அப்பொழுது தான் தேவதூதன் சொல்கிறார், பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பயத்தை நீக்குவதற்காக வந்த ஒரு நற்செய்தியாகும். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் என்ன விதமான பயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் அதை நீக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் இதே வார்த்தையை சொல்ல விரும்புகிறார், பயப்படாதிருங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயமாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பயமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சுகத்தை குறித்து பயமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வரவேண்டிய சில நன்மையான காரியங்களை குறித்து ஒரு பயம் இருக்கலாம். இது வருமா வராதா, வராவிட்டால் என்ன செய்வேன் அப்படி பயந்து கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலையை குறித்து ஒரு பயம் இருக்கலாம், அல்லது சில நேரங்களில் காரணமே இல்லாமல் ஒரு பயம் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் சொல்ல விரும்புகிற காரியம், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். பிறந்தவர் மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் உங்களோடு இருக்கிறார். ஆகவே அவர் பயப்படாதிருங்கள் என்று சொல்ல விரும்புகிறார். ஜெபிப்போமா. தகப்பனே, எங்கள் கொடுக்கிற இந்த நல்வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறான். மேய்ப்பர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் சொன்னவர், எங்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்கிற காரணம், அநேக காரியங்கள் எங்களை பயமுறுத்துவதை அறிந்திருக்கிறீர். சில நேரங்களில் காரணமே இல்லாமல் ஒரு பயத்தின் ஊடாய் கடந்து போவதை அறிந்திருக்கிறீர். எல்லா பயத்தை நீக்குவீராக. மனுஷர்களை குறித்திருக்கிற பயத்தை நீக்குவீராக. எல்லா பொல்லாத காரியங்களை குறித்திருக்கிற பயத்தை நீக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். எல்லா பயத்தையும் கர்த்தர் நீக்குகிறக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் திருக்கரம் இந்த பிள்ளைகள் மீது வைக்கப்படுவதாக. அற்புதத்தை செய்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.